அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன தகவல் அப்படின்னா, பொதுவாக நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வசக்தியை நம்ம எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்றது நமக்கு தெரியாமலே கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் இருந்தாலே நம்மிடம் தெய்வசக்தி இருப்பது 100% உண்மையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை நம்ம எப்படி உணர்ந்து கொள்வது, அதை பற்றிய முழுமையான தகவல்களை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தெய்வசக்தி உடையவர் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் உங்களுக்குள் இருப்பது மற்றும் உங்களுடைய முன் பிரிவுகளில் நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாக தான் நமக்கு இந்த பிரிவில் தெய்வசக்தியினுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும். அதற்காக சில காரணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம சரியான விதத்தில் வழிபாடு முறைகள் அல்லது சரியான உணவுகளை எடுக்காமலே சரியான விதத்தில் நம்ம இயற்கையை நேசிக்காமல் இருந்தாலும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தெய்வசக்தியினுடைய தன்மை அப்படின்றது குறைந்துவிடும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சில பேர் கோவில்களுக்கே செல்லவே மாட்டார் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அதோடு கடவுள் நம்பிக்கையே இல்லாமலும் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கும் அவர்களுடைய உடலில் தெய்வசக்தி இருக்கக்கூடியது ஒரு விஷயமாகவும் தான் சொல்லப்படுது. அதாவது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அறிகுறிகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களுக்கு தெய்வசக்தி இருப்பது அப்படின்றது உறுதியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதற்காக சில அறிகுறிகளும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக கோவில்களில் பூஜை நடக்கக்கூடியது அப்படின்னாலுமே பூஜை நேரம் அல்லது வீட்டில் செய்யக்கூடிய பூஜை நேரம் கற்பூர ஆராத்தி காட்டும்போது ஒரு சில வினாடிகளில் நம்ம தன்னிலையை மறந்து விடுவோம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த ஒரு சில வினாடிகள் என்ன நடப்பது என்பதையே நம்ம மறந்து அந்த விக்கிரகத்தை இல்லை அப்படின்னா கற்பூர ஆராத்தி காட்டும்போது ஒரு சில வினாடிகளில் நம்ம தன்னிலையை மறந்து விடுவோம். அந்த ஒரு சில வினாடிகள் நமக்கு என்ன நடப்பது அப்படின்னே கூட நமக்கு தெரியாது. அந்த ஒரு சில வினாடிகள் நம்மளையே மறந்து நம்மளோட மனம் ஒரு நிலைப்படும். இப்படி இந்த தன்மைகள்லாம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய உடலில் 100% தெய்வசக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதன் பின்பு தெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது மிக சிறந்த பலன்கள் நமக்கு விரிவாகவே கிடைக்கும். அதே போல் நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வந்தாலோ இல்லை அப்படின்னா நம்ம அந்த கோவிலுக்கு போக வேண்டும் அப்படின்னு நினைத்தாலோ நமக்கு நிறைய பலவிதமான கனவுகள் வரும். அதாவது கோவில் சம்பந்தமான கனவுகள் இருக்காது, நம்மளுடைய எண்ண அலைகள் சம்மந்தமில்லாத கனவுகள். மற்ற நாட்களில் நமக்கு இப்படி கனவு வந்திருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு அதிகப்படியான கனவுகள் நம்மளை தொந்தரவு செய்யும். இப்படி இருந்தாலுமே நமக்கு தெய்வ சக்தி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலன் என்றுமே நம்மளை தொடர்கிறது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்காங்க. இதன் மூலமாகவும் கூட நமக்கு தெய்வசக்தி இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான விஷயமாக தான் இருக்குது. அதே போல் நம்ம சாமி கும்பிடும் பொழுதோ அல்லது கற்பூர ஆராத்தி காட்டும் பொழுதோ ஒரு சில கோவில்களில் மட்டுமே நம்மளுக்கு கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருந்தாலுமே தெய்வசக்தி நம்மளுடைய உடலில் இருப்பது இப்பொழுதுமே தொடர்கிறது அப்படின்றதற்கான அறிகுறியாக தான் சொல்லப்படுது. அதே போல் சில பேருக்கு தெய்வ வழிபாடுகளில் அவ்வளவு இஷ்டம் பெரிதாக ஈடுபாடு எதுவுமே இருக்காது. ஆனால் அவர்களுக்கு நடக்கப்போவதை முன்னாடியே அறியக்கூடிய தன்மையும் இருக்கும். அதாவது அந்த தன்மையை நம்ம கனவுகள் மூலமாக கூட நம்ம அறியலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது அவர்கள் மனதில் தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற தன்மைகள் இருந்தாலுமே அவர்களுக்கு அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய சக்தி கட்டாயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தான் சில பேருக்கு இயற்கையாகவே உடலில் அதிகப்படியான தெய்வத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அது என்ன அப்படின்னா, அவர்களினுடைய கைகளால் ஏதாவது ஒரு விதையை நட்டுக்கொண்டாலும் அந்த விதை பட்டு போகாமல் மிக விரைவாக அந்த செடி வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது செடி வைத்தால் உடனடியாகவே வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய கைகளால் வைக்கக்கூடியதால் அவங்களுடைய உடலில் தெய்வசக்தி எளிதாகவே இருந்தால் அந்த செடி உடனடியாகவே ரொம்பவே செழிப்பானதாக வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமாக கூட அவங்களுக்கு தெய்வசக்தி இருக்கும் அப்படின்ட்டு உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக தான் இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்டவர்களை கைராசிக்காரர்கள் அப்படின்னு கூட நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க. அவர்கள் கைகளினால் செடி நட்டு வைத்தால் உடனடியாகவே அது நன்றானதாக வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களினுடைய உடலில் அதிகப்படியான தெய்வசக்தி காந்த அலைகளும் தான் இதற்கு காரணமான ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்றாலோ அல்லது பூஜை நேரத்தில் உங்கள் கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வந்தாலோ அல்லது அந்த கோவிலில் ஏதாவது ஒரு பகுதியில் தியானத்தில் அமர வேண்டும் அப்படி தியானத்தில் அமரும்போது உங்கள் உடலில் ஒரு விதமான அதிர்வலைகளும் தோன்றுமா? அப்படி தோன்றினால் உங்களுக்குள் தெய்வசக்தி அதிகமாகவே இருக்குது அப்படின்றத நீங்கள் எளிதாகவே உணரலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் முழுமையாக வெள்ளையாக மாறக்கூடிய ஒரு உணர்வு ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது வெடித்து மஞ்சள் நிறத்தில் தெரியும். அப்படி உங்களுக்கு மூலிகை பதியும் என் சக்தி இருந்தாலும் உங்களிடம் அதிகப்படியான தெய்வசக்தி இருக்குது அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. நீங்களும் தியானத்தில் அமரும்போது உங்களுக்கு ஏதேனும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருந்தால் கட்டாயமாக உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய உடலில் தெய்வசக்தி அதிகப்படியான தன்மை இருக்குது அப்படின்றத நீங்கள் எளிதாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய தெய்வசக்தியினுடைய தன்மையை நீங்கள் எளிதாகவே உணரக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்குது. உங்களுக்குள் ஏதேனும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கோவிலுக்கே செல்ல மாட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் கூட உங்களுக்கு தெய்வசக்தி இருக்குது அப்படின்றத இந்த சில அறிகுறிகள் இருந்தாலே நீங்கள் அதை எளிமையாகவே உணர்ந்து கொள்ளலாம். அதே போல் தெய்வசக்தி இருந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு நபராக கூட இருக்கலாம். பொதுவாக நம்மளிடம் தெய்வசக்தி இல்லை அப்படின்னா நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நம்மிடம் தெய்வசக்தி இருக்குது அப்படின்னா நம்ம அதிகப்படியான நன்மைகளை செய்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி சில விஷயங்களை வைத்து நம்மிடம் தெய்வசக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எளிமையாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே போல் தான் பொதுவாக நம்ம சரியான உணவுகளை நம்ம எடுத்தாலும் நம்ம இயற்கையாக நேசித்தாலும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தெய்வசக்தியினோட அளவு அப்படின்றது நமக்கு அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தான் நம்ம எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை அப்படின்னாலும் நமக்கு தெய்வசக்தியினுடைய அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம சில விரத வழிபாடு முறைகளையும் செய்துட்டு வரலாம். ஒவ்வொரு விரத தினத்தன்றும் நம்ம பல வகையான விரதங்களை இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய தெய்வத்தன்மை நம்மளுடைய உடலில் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தான் நமக்கு தெய்வசக்தியினுடைய அளவை அதிகரிக்குதா இல்லது குறைய வைக்குதா அப்படின்றத நம்ம எளிமையாகவே புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தெய்வசக்தியினோட அளவு எப்படி இருக்குது, நம்ம எப்படி அதை உணர்ந்து கொள்வது, நமக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கா, அதை பற்றிய முழுமையான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.